ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன என்று சந்தேகம் தெரிவித்து பல்வேறு மனுக்கள் தொடரப்பட்டன. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகள் மற்றும் விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஒப்புகை சீட்டுகள் ஆகியவற்றை 100 விழுக்காடு எண்ணி அனைத்தும் சரியாக இருக்கிறதா, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் ஒப்புகை சீட்டின் எண்ணிக்கையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்பதை 100 விழுக்காடு அனைத்திற்குமாக எண்ண வேண்டும், அதற்கு பிறகே முடிவுகளை வெளியிட வேண்டும், தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று கூறி மனு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் விசாரணை முடிவுற்று தற்போது முக்கியமான அத்தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், நம்ம கடந்த 2-3 நாட்களா தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு தற்போது இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அப்ப இவங்களுடைய பிளீ, அதாவது போடப்பட்ட மனு, அப்படியே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை, தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை வாதங்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒப்புகை சீட்டு, இவிஎம் மிஷின்ல பதிவாகக்கூடிய வாக்குகள், இதனை 100 விழுக்காடு சரிபார்க்க அவசியம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எதன் அடிப்படையில இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், விரிவா சொல்லுங்க. திலகவதி, நிறைய விஷயங்களை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், இவிஎம் மிஷின், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டு இயந்திரம், இந்த மூணையும் நிறைய சந்தேகங்கள் எழுப்பி மனுக்கள் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பொதுநல மனுக்களாகவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான ஆதாரங்களையும் அவர்களது வாதங்களையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவியல் ரீதியிலான, தொழில்நுட்பம் ரீதியிலான ஆதாரங்களையும் வாதங்களையும் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்னென்ன கோரிக்கை வச்சாங்க, என்னென்ன நிராகரிக்கப்பட்டது, வைக்கப்பட்ட அத்தனை கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. என்ன கோரிக்கை? இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பதிலாக, விவிபேடுக்கு பதிலாக, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு பதிலாக பழைய வாக்குச்சீட்டு முறை, நம்ம அப்பா காலத்துல, நம்ம தாத்தா காலத்துல போடப்பட்ட வாக்குகள் மாதிரி பேப்பர் கொடுத்துருவாங்க, சீட்டுகள் கொடுத்துருவாங்க பழைய காலத்துல, அதுல வாக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த முறை மீண்டும் கொண்டு வரப்படணும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது, நிராகரிக்கப்பட்டுருச்சு. ரெண்டாவது, 100% சரிபார்க்கணும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் எங்க சேமிப்பாகும்? விவிபேட்னு சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டுல. அந்த ரெண்டையும் 100% இப்ப எவ்வளவு சரி பாக்குறாங்கன்னா, ரேண்டமா ஒரு 5%, 100 ஓட்டு பதிவாகுதுன்னா அதுல ஒரு 5 ஓட்டை மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. 50% செக் பண்ணணும், 100% செக் பண்ணணும் அப்படின்னு 2 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, இரண்டுமே நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த நம்பகத்தன்மையை மேலும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இதுல முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன், ஒரு ஒரு அவங்களுடைய கோரிக்கையை மட்டும் முன் வச்சிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நினைத்தால் விவிபேடையும் இந்த பேலட் மிஷினையும் ஒப்புகை பண்றதை வந்து அதிகரிக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா, இந்த விவிபேட் இயந்திரத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்குது. விவிபேட் இயந்திரத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும், குறிப்பா அந்த கண்ணாடி கிளாஸுக்கு பதிலா நல்லா வெளியே தெரியற மாதிரியான அமைப்புகளா இருக்கணும், இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. சீட்டு, அதாவது ஒப்புகை சீட்டு விழுகுது தெரியுமா, அதுல 2 காப்பியா வரணும், 1 காப்பி நம்ம ஓட்டு போடுறப்ப, நான் ஓட்டு போடுறேன்னா நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற ஸ்லிப்பு வந்து எனக்கு கையில கிடைச்சிடணும், இன்னொரு ஸ்லிப் அந்த உள்ள விவிபேடுக்கு உள்ள விழுந்துடும், இது ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. இப்படி வைக்கப்பட்ட அத்தனை கோரிக்கைகளுமே நிராகரிக்கப்பட்டிருக்குது. மீண்டும் பழைய முறைக்கு போறதுக்கு முடியாது, இப்ப இருக்கக்கூடிய முறையே சரியானதா தான் இருக்கு, அதனால நாங்க இந்த விவகாரத்துல தலையிட விரும்பல அப்படின்னு நீதிபதிகள் தங்களது தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. 2 தீர்ப்புகளா வழங்கப்பட்டிருக்கு. ஒன்னு, இவிஎம் மிஷின்கள் அது என்ன மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் எழுப்புனாங்களோ அதுக்கு பதிலளிக்கும் மாதிரியான ஒரு தீர்ப்பாகவும், கோரிக்கைகள் மற்ற கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன வைக்கப்படுதோ அதுக்கு பதிலளிக்கும் வகையில மற்றொரு தீர்ப்பாகவும் வழங்கப்பட்டிருக்கு. 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பு இது. உச்சநீதிமன்றம் மீண்டும்
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய செயல்பாடுகளை நம்பகத்தன்மையை உறுதி செய்திருக்கு. ஏன் அந்த மீண்டும் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரியான வழக்குகள் விசாரிக்கப்பட்ட போது அவை தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த வழக்கும் ஆரம்பத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டிரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்திருந்தோம். இருந்தாலும் உச்சநீதிமன்றம் விரிவான ஒரு விசாரணையா 2 நாட்கள் முழுமையா நடத்தியிருந்தாங்க. இப்ப தீர்ப்பு வந்திருக்கு திலகவதி. சோ இதுல இனி எந்த ஒரு சேஞ்ச் ஓவர்ஸும் கிடையாது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ, என்ன நடைமுறை இருக்குதோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். பொதுமக்கள் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், அரசியல் கட்சிகளுக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், நிபுணர்கள் யாருக்குமே எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்ப என்ன நிலை இருக்கு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும், அங்க பேலட்ல போட்டிருப்பாங்க யார் யாருக்குன்னு பேர் இருக்கும், அதுல போய் நம்ம பட்டன் பிரஸ் பண்ணுவோம், சிகப்பு கலர் லைட் எரியும், யாருக்கு ஓட்டு போட்டோன்ற விவரம் கண்ட்ரோல் யூனிட் மூலியமா போய் விவிபேடுக்கு வந்து விவிபேட்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்ற ஒரு ஒரு குறியீடு நமக்கு தெரியும், அந்த பேப்பர்ல நமக்கு தெரியும், அது கட்டாயம் உள்ள விழுகும். இந்த நடைமுறை அத்தனையுமே அப்படியே இருக்கும். தேர்தல் ஆணையம் தேவைப்பட்டா மட்டும் அந்த ஒப்புகை சீட்டு எந்திரத்தை ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இந்த நடைமுறை அப்படியே தொடரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நிரஞ்சன், இதுல 2 விஷயங்கள் நீங்க சொன்னதுல இருந்து தீர்ப்புல அவங்க தெளிவா குறிப்பிட்ட ஒரு விஷயம், தொழில்நுட்ப ரீதியான அறிவியல் ரீதியான விஷயங்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்ததா சொல்லியிருந்தீங்க. அப்ப அந்த ஒரு லைன்லயே வந்து இதற்கான அந்த ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கொள்ளலாம். அதனை தாண்டி இப்ப சாம்பிளிங் சைஸ் அப்படிங்கிறது 5 விழுக்காடு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. ஒப்புகை சீட்டு மற்றும் இவிஎம்ல பதிவாகக்கூடிய வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த சாம்பிளிங் சைஸ் 5% அப்படின்றத கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்ற சஜஷன் கொடுத்திருக்கிறாங்களா நீதிபதிகள், இல்ல அது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு விட்டு விட்டார்களா? நீங்கள் வேண்டுமென்றால் அந்த சாம்பிளுடைய சைஸ நீங்க அதிகரித்துக் கொள்ளலாம், இல்லைன்னா இப்ப இருக்கிற நடைமுறை அப்படியே தொடருமாறும் வைத்துக் கொள்ளலாம். அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தனி முடிவுக்கு உட்பட்டது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இதைய நீதிபதி தத்தா சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது இந்த வழக்கு விசாரிச்ச 2 நீதிபதிகள்ல ஒரு நீதிபதியான தத்தா சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் ஒரு முறை சொல்றேன் திலகவதி. அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்ட வார்த்தையை சொல்றேன், எந்த அளவுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய வாதங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிளைண்ட்லி டிஸ்ட்ரஸ்டிங் எ சிஸ்டம் கேன் லீட் டு அன்வாரண்டட் சஸ்பிஷியன்ஸ் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மீது குருட்டுத்தனமான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவது என்பது தேவையற்ற சந்தேகங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கேட்டது மாதிரிதான், இது தேர்தல் ஆணையத்துடன் கைவசம் நீதிமன்றம் ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா வாதங்கள் நடந்த பொழுது நீதிமன்றங்கள் என்ன, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட ஒரு சுதந்திர அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி. அதே மாதிரிதான் தேர்தல் ஆணையமும் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இன்னொரு சுதந்திரமான அமைப்பை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்க கிட்ட எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க சஜஷன் பண்ண முடியும், அவங்களுக்குன்னு சில வழி நெறிமுறைகள் இருக்கு, அதற்கு உட்பட்டு செயல்படுறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேலட் ஓட் மிஷின்ல வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும், விவிபேட் எந்திரம் ஒப்புகை சீட்டு எந்திரத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நிறைய கோரிக்கைகள் அப்படின்றது முன்வைக்கப்படுது. அதே மாதிரி வெரிஃபை பண்றது 5% தான் இப்போதைக்கு வெரிஃபை பண்றாங்க, அதை 50 ஆக்கணுமா, 70 ஆக்கணுமா, 80 ஆக்கணுமா, 100 ஆக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய கோரிக்கைகள், நானோ நீங்களோ இல்ல ஒரு அரசியல் கட்சிகளோ ஒரு பொதுநல அமைப்புகளோ என்ஜிஓக்களோ இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ யாரு வேணாலும் போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தங்களது கோரிக்கைகள், இதெல்லாம் தப்பா இருக்குங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாத்தினா சரியா இருக்கும், யாரு வேணாலும் சஜஷன் கொடுக்கலாம். அப்படி வரக்கூடிய சஜஷன்களையும் அப்படி வரக்கூடிய கோரிக்கைகளையும் நீங்கள் பரிசீலியுங்கள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப யாராவது மீண்டும் மீண்டும் போய் இது வந்து நிறைய குளறுபடிகளை ஏற்படுத்துறதா புகார்கள் இருக்கு, கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க, ஒரு கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி இதுல மாற்றம் வேணும்னு சொல்லி சொல்றாங்க, அது ஏத்துக்கணுமா ஏத்துக்கலாம போகணுமான்றது இதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கிட்ட வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான அரசியல் சாசன விவகாரம் எதுவும் கிடையாது. இப்ப உட்காந்து விசாரிச்சிருக்கிற அமைப்பு தேர்தல் சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அமர்வா இருக்கு. ஏன்னா ரோஸ்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் ஒவ்வொரு துறை அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கும். தேர்தல் சம்பந்தமான வழக்கு விசாரிக்கிற உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.